என்னோடய பேர் முருகன். டிஎன்பிசி 6 மந்த்தாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தேன், படிச்சதுன்னா இங்கே வந்தேன். இங்கே நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. இங்கே வந்து என்ன ஒன் பெனிஃபிட்னா, இப்போ வீக்லி வைஸ் வந்து டெஸ்ட்டு அதிகமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மெயினாக அதான் ரீசன். ப்ளஸ் வந்து பிளேஸர் வரைக்கும் படிக்கலான்னு சொல்கிறாங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் டிஎன்பிசின்ற ஒரு ஷார்ட் டைம் இல்லை, ரொம்ப லாங் ப்ராசஸ். அதனால் நாங்கள் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்பப்போ அந்தந்த வீக்லேயே நடத்துகிறாங்க, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக சொல்லுனா டெஸ்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா செப்பரேட்டாக வைக்கிறாங்க. இப்போ இந்த வாரம் இப்போ ஒரு டாபிக் போச்சுன்னா அந்த டாபிக் வைஸு அந்த வாரம் டெஸ்ட் வைக்கும் போது எங்களுக்கு அந்த டாபிக் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடும். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரேஸ் இன்ஸ்டியூட்டில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸை விட புக் வைஸ் போகிறாங்க. சமச்சீர் புக் வைஸ் போகிறதுனால எங்களுக்கு கரெக்டாக 6 போகிறதுனால லேக் ஆகாமல் கரெக்டாக கரெக்டாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. எங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிய வச்சு புரியலனா கூட திரும்பி சொல்லி கொஞ்சம் ரேஸ் இன்ஸ்டியூட்டில் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஜாயின் பண்ண உடனே நான் நினச்சேன் மந்த்லி வைஸாக டெஸ்ட் வைப்பாங்க, இல்லை கிளாஸ் வந்து ரெகுலராக கரெக்டாக ப்ராப்பராக போகாது, அப்பப்போ தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ரேஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை அவங்க கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஒரு பயம் இல்லாமல் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான இது பண்ணுறாங்க. அதனால் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.